ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி. சாம்பாரையே எவ்வளோ வந்து நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சாம்பார் தான் நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சிட்ருப்போம். அந்த சாம்பாரை தோரம் பருப்பு இல்லாமல் இன்றைக்கி இந்த மசூர் பருப்பு வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப்பு மசூர் பருப்புக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 14 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதே போல் இதில் நார்ச்சத்துமே வந்து அதிகமாக இருக்குது, 8 கிராம் நார்ச்சத்து இருக்குது. ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மசூர் பருப்பு எடுத்துகிட்டு இதை 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மசூர் பருப்பை வாரத்துக்கு 3 தடவை அவசியம் எடுத்துக்கணுங்க. இப்போது நல்ல தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதில் வெங்காயம் 1 பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். தக்காளி 2 சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். பூண்டுப்பல் 10-15, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை சிறிதளவு, இது எல்லாத்தையும் இந்த பருப்புலேயே சேர்க்கணும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரை மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை 1 தடவை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சீரகம் நமக்கு செரிமானத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது, அதுவும் இல்லாமல் இது வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே மாதிரி வெந்தயம் 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப கசப்பெடுத்துகிறோம். முழு மிளகு 10 சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் இன்னுமே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கரெக்டாக சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நமக்கு நல்ல பருப்பு மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். எனக்கு வந்து 6-7 விசில் தேவைப்படும். அந்த விசில் விட்டு நான் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி இல்லைன்னா பருப்பு மத்து இல்லைன்னா மேஷர், அதை வச்சு பருப்பை நல்லா கம்ப்ளீட்டாக இன்னுமே மேஷ் பண்ணிக்கணும். தோரம் பருப்பை காட்டிலும் இந்த மசூர் பருப்பில் பார்த்திங்கன்னா செரிமானத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஏற்கனவே வேக வச்ச பருப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா, 1/4 பருப்பு எடுத்து வேறு 1 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். குக்கரில் வந்து 1/4 அளவுக்கு பருப்பு தான் வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், சுரக்காய், பீன்ஸ், கேரட், அந்த மாதிரி நம்ம வந்து சாம்பாருக்கு சேர்க்கக்கூடிய காய்கறிகள், அவரைக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதே போல் மிளகாய்த்தூள் 1-2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு இதை நம்ம வேக வைக்கணும். இந்த காய்கறியை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, விசில் விட்டு வேக வைக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரப்போகிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, நாம் விசில் போடுறதுக்கு பதிலாக இதுக்கு மேலே 1 கிளாஸ் போட்டு வேக வைக்க போகிறோம். இது நீங்கள் முன்னாடியே இது நம்ம கேட்டிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதுவே ஃபஸ்ட் டைம் வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இல்லை முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு 1 தம்ஸ்அப். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கொதிக்க ஆரம்பித்து நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும்ல, அந்த டைமில் இந்த கிளாஸை வந்து அது மேலே அப்படியே இன்வெர்ட்டடாக கவுத்தி வச்சிடணும். வச்சுட்டு 5-10 நிமிஷம் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சோன்னா காய் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வெந்துடும், கூல் கூலாக ஆகாது. இப்போ பாருங்கள், காய் வந்து முழுசாகவும் இருக்குது, அதே போல் வெந்தும் இருக்குது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி காய்கறி வந்து சாம்பாருக்கு வேக வச்சிங்கனாக்க காயும் நமக்கு வந்து ஃபுல்லாக மேஷ் ஆகாமல் முழுசு முழுசாக இருக்கும். இப்போ ஏற்கனவே மீதி வச்சுருக்க பவுலில் வச்சுருக்க பருப்பு எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துடணும். பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து செரிமானத்தன்மையை வந்து அது வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் இதை தண்ணியாக வச்சுக்கணும். இப்போது புளிக்கரைசல் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 100 ml அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. அது லோ ஃப்ளேமில் அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு. 3-5 நிமிஷம் அது கொதிக்கணும். இந்த சைடு நம்ம சாம்பாரை தாளிக்கிறதுக்கு வானலில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சீரகம் இப்போவும் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 2 வெந்தயம். இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வாசம் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாம்பாரில் சேர்க்கும் போது அதை நம்ம சாப்பிடும் போதுமே அந்த வாசம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். 1 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கணும். அது வந்து காரத்துக்குள்ள அதுவும் வந்து 1 ஃப்ளேவருக்கு தான். சேர்த்துட்டு இதில் சின்ன வெங்காயம் 4-5 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தாங்க பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. வெங்காயம் பாதி வதங்கிகிட்டே இருக்கும்போது அதில் சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா கம்ப்ளீட்டாக பொன்னிறமாகற வரையும் வெங்காயத்தை வதக்கிடணும். அதுக்கும் நெக்ஸ்ட் இதில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெருங்காயம். பெருங்காயம் அவசியம் சேர்க்கணும். பெருங்காயம் அவசியம் சேர்த்தா தான் நமக்கு வந்து இந்த வயிறு உப்புசம் அதெல்லாம் வந்து இருக்காது.
பருப்பு சாம்பார் நம்ம டெய்லி சாப்பிட்றோன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் மசூர் தால் வச்சு கட்டாயமாக வாரத்துக்கு 2-3 தடவை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த சாம்பார் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காக எங்கள் வீட்டில் பல வருஷமாக செஞ்சுட்ருக்க ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம் மற்ற கலவையை வானல்லேருந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சிடணும், திறக்கக்கூடாது. அதுக்கும் அப்புறமே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துக்கணும். மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது எடுத்து நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்டா போதுமானது. நார் சத்தும் புரோட்டீன் சத்தும் நிறைந்த சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.